உனக்கு முகம் மாடி இருக்குமா? என்ன தங்க மக்களுக்கு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்களுக்கே நான் மகனா பிறக்கணும். ஊருக்கு வர விஷயம் மம்மிக்கு தெரியாது, சோ போய் சர்ப்ரைஸ் பண்ண போறோம். நெல்வேலி நாகர்கோயில் மார்த்தாண்டம் குளத்தூர் பையன் திடீர்னு உங்களை பாக்குறதுக்காக வந்திருக்கேன். பூரா மூஞ்சி மீசிலேயே மறைச்சு வச்சிருக்கேன், ஸ்மைல் தெரியல. ஆடியே கெட்டு போச்சு, சாப்பாடே வேணாம் எனக்கு. உங்க கிட்ட அப்படியே படுத்து பசிக்கவே பசிக்காது. எனக்கு தாய் வாசப்படி வரைக்கும் போயிட்டு வருது. நீங்க உங்களோட வீட்ல ஒரு செலிப்ரேஷனா இருக்கட்டும், கஸ்டமைஸ்டான கிஃப்ட்ஸ் ஏதாவது பாத்துட்டு இருக்கீங்கன்னா அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நாங்க வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். பர்த்டேவா இருக்கட்டும், ஆனிவர்சரியா இருக்கட்டும், உங்க லவ்ட் வந்து சர்ப்ரைஸ் பண்றதா இருக்கட்டும், அதுக்கான கேக் டாப்பர்ஸ், அதுக்கப்புறம் ஸ்பெஷலா கிஃப்ட் ஐட்டம்ஸ் நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான கஸ்டமைஸ்டு கிஃப்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், அண்ட் வாட்ஸ்அப்போட கேட்டலாக் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். நீங்க கிளிக் பண்ணீங்கனாலே பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சு நீங்க ஆர்டர் பண்ண முடியும். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ. நான் எங்க போயிட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மாவை பார்க்கறதுக்காக ஊருக்கு போயிட்டு இருக்கேன். ரொம்ப நாள் கழித்து ஊருக்கு போறோம். ஆக்சுவலா டயானாவோட கல்யாணத்துக்கு அண்ணன் வீடியோஸ் எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அப்போ போனது ஊருக்கு, அதுக்கப்புறம் போல. இப்பதான் வந்து டைம் கிடைச்சது. என்னன்னு பாத்தீங்கன்னா ஐசக் வந்து ஒரு 10 days லீவ் ஸ்கூலுக்கு. ஸ்கூல் இந்த டைம் லீவ் கிடைச்சதுனால சரி போய் அம்மாவை பார்த்துட்டு வருவோம். நேற்றுக்கு காலையிலேயே நான் வந்து கிளம்பிட்டேன். கிளம்பிட்டு திருச்சி வந்தோம். திருச்சியில் ஒரு ஷூட் முடிச்சுட்டு அப்புறம் இப்போ வந்து மதுரை கிட்ட ஸ்டே பண்ணிட்டு இப்போ வந்து ஊருக்கு போயிட்டு இருக்கேன். இந்த ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ மம்மி ஃபோன் பண்ணாலும் நான் வீட்டில் இருக்க மாதிரியே மேட்ச் பண்ணி மேனேஜ் பண்ணிட்டேன். ஊருக்கு வர விஷயம் மம்மிக்கு தெரியாது, ஸோ போய் சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். அவங்க எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க, என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றத இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அம்மா எந்த அளவுக்கு எங்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பாங்க, எவ்வளோ பாசமாக இருப்பாங்கன்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தெரியும். ஆமாம், ஆல்ரெடி இந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஃப்ளாஷ்பேக். இந்த வீடியோல உங்களுக்கு நான் காட்ட போறேன். போலாமா? அட பாவி. ஓகே கூகுள், ரெஸ்டாரன்ட் நியர் பை. போட்டாம்பர் 0 நெஞ்செலும்பு கறி இருக்கு, அதை எடுத்து ஃபுல்லாக அவனை பேக் பண்ணிடணும். பண்ணிட்டு இந்த மாதிரி மீல்ஸுக்கு அப்பளம் கொடுத்தாங்கன்னா அவனும் கொஞ்சம் எடுத்துக்கணும். இது நல்லா இருக்கும். என்ன காம்பினேஷன் இருக்கா? என்ன பசி? என்ன கூட இருந்தாலும் ஃபுட்டு பிரியாணி தான் நார்மல் இருக்கு. பாய் வாசப்படி வரைக்கும் போயிட்டு வருது. ஹலோ, அடுத்து என்ன டிரைவிங் இருக்கு? அதான் ஸ்டெடியாக போ வண்டி. ஐயோ சரி தல, என்ன சாப்பிட்டீங்க? ஈரல் நல்லா பஞ்சு மாதிரி வேக வச்சு கொடுத்துருக்காங்க. ஓஹோ, அது அப்புறம் ஈரல் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்கணும். அது கூட இருந்து இவன் இருப்பான் பாருங்க, இந்த சில்லி பச்சை மிளகாவும் சேர்த்து சாப்பிடணும். ஆம்லெட் வந்திருக்கு, இங்கே ஒன்று போடுங்க. எத்தனை அப்படியே பூ மாதிரி ஆம்லெட்டு. அதுக்குமே சிக்கன் பெப்பர் ஃப்ரை வந்து நான் கேட்டிருந்தேன். அப்படியே தோலோடு போட்டு கொடுத்துருக்காங்க. இவன் இருக்கான் பாருங்க, இவனை அப்படி மடித்து இவனை அப்படி பிடிச்சி இன்னொன்று வாங்கிக்கோ. இது வந்து அது ஆக்சுவலாக உனக்கு தான் வாங்கினேன், பட் ஆனால் உனக்கு இல்லை. இங்கே பாருங்க, இதையுமே இப்படியே வந்து ஒரு ஃபிளிப்பு, அந்த மஞ்சள் உடையாம மத்தியானம் லஞ்சு காலையில் அப்படியே ஒரு மாதிரி கிருகிருன்னு இருக்கோம்னா இந்த ஒரு
கட்டில் எடுத்து வச்சிருக்காங்க பாத்தியா, ஒன்னா அப்படி வெளியே எடுத்துட்டு போய் போட்டோம்னா காத்தோரமா தூங்கலாம், தூங்கி எழுந்து அப்புறம் போய் பாக்கலாம் மம்மி. ஓகே, பில் பே பண்ணிட்டு எங்க சார் போனீங்க? உங்களை அங்க நான் தேடிட்டு இருந்தேன் சார். ஆக்சுவலா பினிஷிங் டச் இவருதான், ஏன்னா இப்ப சாப்பிட்ட சாப்பாடுக்கு போகும்போது லைட்டா கண்ணை அலசும், அதை தடுக்கிறது இவரு தான். ஹோட்டல் ஸ்ரீ மகாலட்சுமி வீட்டு முறை சாப்பாடு எல்லாமே சாப்பிட்டது எல்லாமே சூப்பராக இருந்தது. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மெயின் ரோடு கயத்தாறு சாலை புதூர். நியர்பைலேருந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா? கீழே கமெண்ட் பண்ணுங்க. டேக் இட். தேங்க்யூ. திருநெல்வேலி 33 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. அண்ட் இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவை பார்க்கறதுக்கு தான் திருநெல்வேலி நாகர்கோவில் மார்த்தாண்டம் குளுத்தூர். இதுதான் வந்து தாமிரபரணி ஆறு அப்படின்னு இந்த வழியாக தான் வருவாரு. இன்னும் நான் இப்படி ஆக்சுவலாக கொஞ்சம் வெளிச்சத்தோடு பார்த்தா செம்மையாக இருக்கும் அந்த வியூலாம். ஆனால் அம்மாவை பார்க்கறதுக்கு சீக்கிரம் வரலான்னு பார்த்தா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பரவாயில்ல, போய்ட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்றத பார்ப்போம். வீடு ரோடுக்கு வந்துட்டோம் நாங்கள், இந்த ரோட்டில் தான் வீடு இருக்குது. லைட்லாம் ஆன் பண்ணிப்போம். யார் யார் எங்கெங்கே இருக்காங்கன்னே தெரியாது. இது வந்து சித்தப்பா வீடு, சின்ன சித்தப்பாவோட வீடு. சில நிமிடங்கள் கழித்து சின்ன சித்தப்பா ஃபேமிலியை பார்த்தாச்சு. எல்லோருக்கும் வணக்கம். சித்தப்பா எங்க சித்தப்பா வெளியே நின்றுக்கீங்க? மக்களே வெளிப்படுத்துவாங்க. என்ன சில நிமிடங்கள் கழித்து ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் செட் ஆயிடுச்சா? இப்படி எல்லாம் செட் ஆயிடுச்சு மக்கள், கால் வலிதான் உங்களுக்கு எல்லாம் செட் ஆயிடும். ஆனா எனக்கு இப்ப நான் ஏன் வந்தேன், என்ன பிரச்சனை எனக்கு? நீங்க மாடிக்கு ஒரு நாள் அன்னைக்கு போய் பார்க்கும்போது நீ மாடியில் அம்மா இல்லையே, நம்ம கால் சூப் வச்சு கொடுத்தோமே, இத்தனை நாள் அம்மா இருந்த இடத்துல இல்லையே, நான் மாடிக்கு போய் கண் கலங்கி நான் ஆக்சுவலாக உங்களை பார்க்காம நான் சாப்பிட கூட இல்லை ரெண்டு நாளா. நேற்றுக்கும் முந்தானேட்டு மாடிக்கு போயிட்டு ஒரு மாதிரி இதாகி அன்னைக்கு நைட்டு சாப்பிடல, இன்னைக்கு வர வரைக்கும் வந்து ஜூஸோ அந்த மாதிரி ஏதோ சிம்பிளாக சாப்பிட்டு அட பாவி நடிகன் பொருந்த அம்மாவோட அந்த ஷோல்டர் வந்து படுத்த உடனே தான் அந்த ப்ரெஷர்லாம் நிஜம்தான் அப்படிதான் இருக்கு.
எனக்கு அவ்வளோ இது எனக்கு ஏங்கி போச்சு, அதனால தான் பார்க்கறதுக்காக வந்தேன். ஒரு 10 நாள் அம்மா கூட தான் இருக்கு. ஆனால் போன இடவெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டான் தெரியுமா சாலி, உண்மையில தேடிட்டு இருந்தேன், தவிச்சிட்டு இருக்கிறேன், பிள்ளை வருவான் பிள்ளை வருவான்னு. அவன் அண்ணன் அங்கே போயிட்டு ஃப்ளைட்ல எல்லாம் வந்து ரெண்டாவது வந்தான், இவன் வருவான் வருவான்னு தேடிட்டு இருக்கேன் சாலி. அந்த டைம் வந்து வேற ஒரு விஷயமா நான் வெளியே அப்படி டக்குன்னு அப்படி போனது. அதுக்கு அதை சொல்லாதீங்க. ஆனால் என்னோட உள்ளார்ந்த அந்த அன்பு, அதாவது மனசுக்குள்ள இருக்க அன்பு வந்து யாருக்குமே தெரியும். அப்ப அம்மா பாசம், அம்மா அம்மா போய் பார்க்கணும்னு எவ்வளவு தவிச்சம் தெரியுமா நானு. ஆனா சாலி சொன்னா அத்தை பெத்த பிள்ளைய சந்தேகப்படுறீங்க. சந்தேகம் எங்களோட தவிப்பு சொல்றேன். ஒரு ஒரு அம்மாவா ஒரு அப்பாவா, அப்பா கூட அவ்வளவு சரியா வரல, அவனுக்கு ஏதோ பிசினஸ் ஏதோ பேங்குக்கு போனு போறான், விட்டுரு விட்டுருன்னு சொல்றாங்க. எனக்கா என் பிள்ளை வருவான் வருவான், அவனே சேலி எல்லாம் சேர்ந்து வருவாங்க. நான் அம்மா பார்க்க தான் வந்தேன், நம்பினா நம்புங்க, சும்மா என்ன இது பண்ணிட்டு நம்புறேன் நம்புறேன் போ. அந்த அந்த இது இருங்க மைக்கு கொடுங்க. சும்மா அந்த இடத்துல பிள்ளைய சர்ப்ரைஸ் பண்ண இடத்துல அவங்களுக்கு சண்டை. நீ எல்லா பிரச்சனையும் நீ தான் காரணம், கம்முன்ற அடிச்சிருவேன் நான். ஒரு வழியாக வந்தாச்சு. ஏன்னா இவங்களை இப்படி தான் கொஞ்சம் அட்டாக் பண்ணி ஆகணும். அந்த ஒரு சென்டிமெண்ட்டாக அட்டாக் பண்ணால் தான் அடுத்து ஒரு 10 வீடியோக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அடுத்து 10 நாள் இங்கே தான் இருக்க போறேன். அந்த ஒரு பாசத்தை, அந்த பாசத்தை காட்டினாதான் அப்போ நல்லா நல்லா கவனிப்பாங்க. கறி விருந்து அது இதுன்னு நாளைக்கு மட்டன் பிரியாணி வேணுமோ வேணாமோ. இப்போதான் 10 நாளைக்கு உனக்காகவும் சேர்த்து தான் போராடி இருக்கேன். ஏதாவது செஞ்சு தருவாங்க, அமைதியா இருக்கு. எவ்வளவு பாசமா உங்களுக்கு பண்ணி கொடுத்தேன், அதை நீங்க அங்க ஊர்லயே விட்டு வந்துட்டீங்க. ஆனா நான் அப்படி கிடையாது. இங்க பாருங்க வீட்டுல மாட்டி வைக்கணும். இங்க இது அதை எடுத்துட்டு வந்த ட்ரீ ரொம்ப பிடிச்சிருந்ததா, ட்ரீ பிடிச்சிருந்தது சின்னதா இருந்தவனே அதை தூக்கி வந்துட்டாங்க. அதை எடுத்துட்டு வந்துட்டு ஆனா உண்மையிலே மக்களை மறந்துட்டோம். இன்னொன்னு பண்ணிருக்கேன், அதே தான். இது டீக்வுட், இது பிளைவுட், இது கொஞ்சம் ஒரே மாதிரி. இது வந்து டீக்வுட்லயே அதே கலர்ல வரும். இதெல்லாம் வைக்கணும் இங்க. பட் டீக்வுட் தான் எங்களுக்கு வேணும், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நாங்க வாங்கிறோம் சொல்லி வாங்கிட்டாங்க. ஆனா டீக்வுட் தான் மக்களை வைக்கணும். சில கிஃப்ட் கொடுப்பாங்க இல்லையா, இது மாதிரி எல்லாம் வாங்கி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் ரிச்சா இருக்கும். அங்க பாருங்க அப்படியே அம்மாவுக்கு வந்து நீங்க வீடு கட்டிட்டு இருக்கிறதுக்கு இப்பவே உங்களுக்கு நான் வந்து நேம் போர்டு எடுத்துட்டு வந்தேன் டாடி. வெளியெல்லாம் ஆர்டர் கொடுத்துட கூடாது. சிலர் இந்த கிரானைட்ல எல்லாம் பதிச்சு வச்சிருப்பாங்கல்ல, அது வைக்க கூடாதா? மரத்துல மரத்துல நல்லவேளை கிரானைட்ல வேணும்னு கேட்றீங்களோன்னு நினைச்சேன். இல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஃப்ரெண்ட் பேசிட்டு இருந்தாங்க, அப்ப சொன்னாங்க நீங்க வந்து கிரானைட்ல எதுவும் பதிச்சிடாதீங்க, மரங்கள்ல விக்கும். பார்த்தா ஏன் புள்ளையே மரத்துல விக்கறாங்க. ஆக்சுவலா இதுல ஒன்னு பண்ண போறேன். இந்த மரம் வந்து மலையில நனைஞ்சாலும் எதுவுமே ஆகாது. அப்படி ஒரு கோட்டிங் இதுல பண்ணல, அது ஒரு ரிசர்ச் ஒன்னு பண்ணிட்டு ரிசர்ச்ல ஒரு இது பண்ணிட்டு இருக்கேன். சிட் அவுட்ல வச்சிருந்தேன்ல மரம். சிட் அவுட்ல மீ வெளிய கேட்ல தொங்குறோம் நம்ம. அடுத்து ஒரு 5 to 6 வீடியோஸ் வந்து ஊர்ல தான் வர போகுது. அம்மாவை வந்து நான் வந்து அந்த அளவுக்கு டார்சல் பண்ண போறேன். எப்படி நல்லா இருந்துச்சு ரெடி? அங்கே பாருங்க எல்லாம் வச்சாச்சு. வீட்டுக்கு நேம் போர்டு போட்டாச்சு, இல்லை ஹாலுக்கு ஒரு இது போட்டாச்சு, ஃபேமிலி ஃபோட்டோ போட்டாச்சு. அவ்வளோ அங்கே உள்ள ஒரு ஃபேமிலி ட்ரீயும் இருக்குது, அதை வந்து உள்ளே வச்சுக்கோங்க ரெடி. அவ்வளோதான். இந்த மாதிரி கிஃப்ட்டு நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம், ஏன்னா அடிக்கடி நாங்கள் ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்ணோம்ல. சரி சித்தப்பாட்டுக்கு போயிட்டு வரேன் நான். டாட்டா சித்தப்பா டீ போட்டுக்கிறேன் நாங்கள். எனக்கு மம்மி இங்கே ஒன்றும் போட வேணாம். நீ ஊருக்கு வந்தா சித்தப்பாவெல்லாம் தொல்லை பண்ணணும் கொஞ்சம். சித்தப்பா சித்தி அங்க இப்ப பாருங்க, போட்டு குடையறத பாருங்க. ஆண்டிதான்